கள்ளக்குறிச்சி பள்ளி சம்பவம் நடக்கிற போது எங்கள் தலைவர் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். தெளிவாக எடப்பாடி இடத்தில் கேட்க விரும்புகிறேன், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுறதுக்கு அருகதி அவர் கிடையாது. நான் எல்லாவற்றையும் கூட விரும்பிக்க விரும்பவில்லை. உங்களை எல்லாம் ஆராக்கி ரோட்டில் ஒன்றுமே இல்லாத இருந்த உங்களை அமைச்சர்களாக, முதலமைச்சராக, கோட்டீஸ்வர்களாக, லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபர்களாக நீங்கள் ஆனீர்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் ஜெயலலிதா. உடைநாடு வீடை உங்களாலே காப்பாற்ற முடிந்ததா? இதை நடைபெற்ற கொள்ளை யாருடைய ஆட்சி நடைபெற்றது? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது தானே நடந்தது. உங்கள் தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாத நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதி இருக்கிறது? ரெமி இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில். ரெமி சூதாட்டம் என்பது ஒரு இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில், ஒரு திறமையினுடைய விளையாட்டு என்று ஒரு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆன்லைன் ரெம்மியை இன்னைக்கு டிவியில எல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறு குட்டி என்பவர் வந்து சேர்ந்துட்டார். பல குட்டிகள் ரெடி ஆயிடுச்சு இப்போ அங்கே இருந்து வர்றது. நிரூபித்தால் பல வழிகள் இருக்கு. எப்படி சார் அது அது தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கு சார். துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கட்சி மாதிரி வரவங்க வந்து விபச்சார சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அமைச்சர் நேரு மேயர் பிரியா அவர்கள்ட்ட வந்து அதிகாரமாக பேசிட்டாரு. அது இல்லை, மகள் தாய்ப்பா அப்போ தந்தன் மகன் பாரு, அது அது சின்ன பொண்ணுங்க, அது 28 வயசுங்க. பொது வழியில் தனியாக தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பொது வழியாக நீங்களாம் பார்த்து தப்பு, தனியாக பேசுறதெல்லாம் பொது வழியில் பார்த்தது நீங்கள் தப்பு. மகளை விட சின்ன வயசு அது. அந்த அம்மா நான் அது சொன்னால் அது வேறு மோட்டிவ் பண்ணுறேன். அதனால் நாங்கள் அப்படி பேசி கொடோக்கையில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு உரிமையோடு தான் நாங்கள் தூக்கி வளர்த்த குழந்தை, அதனால் சொன்னேன். இனிமேல் போட்டு நடக்காமல் அவருக்கே நாங்கள் வந்து தலைமை இருந்த மேல் உங்களுக்கு அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் மட்டும்தான் அறிவாளின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் அறிவாளிங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் கோவையிலே பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியிலே அவருடைய வயிற்றறிச்சலை, கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுகளை எல்லாம் நெஞ்சை உறுத்துகிற காரணத்தினால் அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு பேட்டி என்கிற பெயரில் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலும், எங்கள் தலைவர் தளபதி பொறுத்தமட்டிலும், எல்லாவற்றிலும் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வந்து நிர்வாகமாக இருந்தாலும் சரி மற்ற துறைகளாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையை இந்த ஓராண்டு கால ஆட்சியில் கடைபிடித்து வந்திருக்கிறார் என்பதை அனைவரும் மிக நன்றாக அறிவார்கள். நேற்றைய தினம் பழனிசாமியுடைய கோபத்துக்கு என்ன காரணம் என்றால், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு சென்ற நேரத்தில், கோவை என்பது கடந்த தேர்தலிலே அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கொடுக்காத ஒரு மாவட்டம் கோவை மாவட்டம். அந்த மாவட்டம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மக்கள் இவருடைய ஆட்சியின் சாதனையை வியந்து பாராட்டி, நாம் தவறு செய்து விட்டோமே சட்டமன்ற தேர்தலில் என்று உணர்த்துகின்ற வகையில், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாநகராட்சி தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் சென்னைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கோவை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக மேயர் அங்கே இருக்கிறார். அதேபோல நகராட்சி பேரூராட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள், அதிலும் குறிப்பாக 2 நாட்களாக கொங்கு மண்டலத்திலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். அந்த வரவேற்பை பார்க்கிற போது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் கூட மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூடி
அவரை வரவேற்ற காட்சி. இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரை, பெண்களாக இருந்தால் இளம் பெண்கள் வரை, மூதாட்டிகள் வரை சாலைகளுடைய இருபுறங்களும் நின்று பரவசத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை வரவேற்பதை நீங்களெல்லாம் ஊடகங்களை போட்டு மக்களுக்கு காட்டினீர்கள். இந்த ஊடகங்களை பார்த்த பிறகு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நேற்றைய தினம் பேட்டி என்கிற பெயரால் இல்லாதையும் பொல்லாதையும் செய்திருக்கிறார். நான் ஒன்றை தெளிவாக எடப்பாடி இடத்தில் கேட்க விரும்புகிறேன். திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு எந்த ஒரு திட்டத்தையும் கடந்த கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை கைவிடவில்லை. அவர் சொல்லுகிறார், பேருந்து நிலையம் வெள்ளூர் பேருந்து நிலையத்தை கிணப்பிலை போட்டு விட்டார்கள். அவர் அப்படி சொன்ன காரணத்தினால் மக்களுக்கு விளக்கம் தரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பொதுமக்களுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அந்த இடத்தினுடைய பின்னாலே ஒரு மிகப்பெரிய ரகசியமே இருக்குது. ஏன் அங்கே பயிர்ந்து கொண்டு போனார்னால் ஒன்றும் பொதுமக்களுக்கு பயன்கரக்கூடிய இடமே அல்ல. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமானவர்கள் அந்த இடத்தையெல்லாம் வளைத்து போட்டு அந்த இடமே ஏறத்தாழ வேலுமணியினுடைய குடும்பத்தாருக்கே சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அந்த இடத்திலே கொண்டு போய் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்களே ஒழிய அதுக்கு எடப்பாடி அரசு நிதி ஒதுக்கியதா, அரசாங்கத்தில் இருந்தவர்கள் ஒதுக்கப்பட்டதா, மாநகராட்சி செலவிலே செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்தது. அது மட்டுமல்ல, அதுக்கு தேவைப்படுகிற இடம் ஏறத்தாழ 61 ஏக்கர். ஆனால் இவர்களும் கைப்பற்றியிருப்பதோ கையகப்படுத்தியிருப்பதோ 50 ஏக்கர். அது மட்டுமல்ல, கோவை மாநகரத்து மக்களே அந்த இடத்தை விரும்பவில்லை. காரணம், பல்லடம் சாலையிலிருந்து அந்த பேருந்து அமைக்கப்படுற இடத்துக்கு போனோன்னா 8 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். அதே மாதிரி அவினாசி மெயின் ரோட்லேருந்து அந்த பேருந்துக்கு போனோன்னா 15 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். இதெல்லாம் மக்களுக்கு பயன்பெறக்கூடியதல்ல. வேலுமணியுடைய குடும்பத்திற்கு அவருடைய சொந்தக்காரருக்கு பயன்படக்கூடிய ஒன்றை எடப்பாடி இன்றைக்கு பேசுகிறார். அதற்குரிய விளக்கத்தையும் அதிகாரிகள் அங்கே இருக்கிறவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே போல் அவினாசி அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறார். 95% வேலை முடிந்து விட்டது. இது தெளிவாக முதலமைச்சர் எல்லா பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் மேடையில் பேசுகிற போது கூட என்னென்ன கோவை மாவட்டத்துக்கு இந்த ஓராண்டு செய்தோம் என்பதை பட்டியலிட்டு காட்டினார். அந்த அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் 95% ஒர்க் ஓவர். இன்னும் 2 மாதத்தில் அது பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதே போல் அதாவது போன கவர்மெண்டில் ஆட்சி போகப்போகுதுன்னு தெரிஞ்சவுடனே ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அறிவிப்பு செஞ்சாங்க, எதுக்குமே நிதி ஒதுக்காமல் போய்விட்டார்கள். ஆனால் திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் அவர்கள் அறிவித்ததை எதையும் ஒதுக்கி விடாமல் அனைத்துக்கும் பணிகளை தொடர்ந்து அண்மையில் கூட 2 பாலங்களை திறந்தார் முதலமைச்சர் காணொலி மூலமாக. ஆக கோவை மாவட்டத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை நேற்றைய தினம் மேடையிலே பட்டியலிட்டு காட்டினார். அதே போல் விமான நிலையத்திற்கு ஒதுக்கீடு செய்யவில்லை, பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று ஒரு பச்சை பொய்ய எடப்பாடி சொல்கிறார். ஒரு நிர்வாகத்திலிருந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. 1800 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கியிருப்பதாக முதலமைச்சர் வெளிப்படையாக நேற்றைய தினம் அறிவித்தார். இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய ஆட்சி காலத்திலே, அதோடு ஸ்மார்ட் சிட்டியை பற்றி பேசுகிறார். ஸ்மார்ட் சிட்டி எப்படி நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் ஸ்மார்ட் சிட்டியின் சார்பிலே கோடிக்கணக்கை செலவு செய்து கடந்த மழை காலத்தில் பாண்டி பசாரே மிதந்தது. இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலை வருவதற்கு முன்னாடி எல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி போட்டு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பாண்டி பசார் எப்படி மிதந்தது என்று ஊடகங்கள் நீங்கள்லாம் போட்டு காட்டினீங்க, எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அதே போல தான் கோயம்புத்தூரிலே ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்டதை குளங்கள் வெட்டினாங்க. அந்த குளத்தில் போய் வெறும் சாக்கடை தண்ணி தான் நிற்கிது. இதையெல்லாம் விசாரிப்பதற்கு டெவிடேக்கர் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைவர் அவர்கள் நியமித்து அந்த விசாரித்து அந்த அறிக்கை வந்துடுச்சு. ஸ்மார்ட் சிட்டியில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ முறைகேடு செய்திருக்கிறார்கள், அந்த கான்ட்ராக்டெல்லாம் யார் யார் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாரணை கமிஷன் மூலமாக அறிக்கை தாக்கல் செய்தது அவருக்கு தெரிந்துவிட்டது எடப்பாடி. ஆக
இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அவர் இப்படி சொல்லியிருக்காரு. தவிர நான் தைரியம் இன்னொன்று கூட நான் வெளிப்படையாக கேட்குறேன், திமுக ஆட்சி காலத்திலே அதாவது இதுக்கு வந்த பிறகு எடப்பாடிய கவர்மெண்ட் அதாவது வந்து ஏடிஎம்கே அறிவித்த எந்த திட்டத்தையும் நாங்கள் கைவிடவில்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த நேரத்தில் அவருக்கு மெரினாவிலே இடம் கேட்டோம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு போய் மெரினாவிலே இடம் வேண்டும், ஏனென்றால் எங்கள் தலைவர் அண்ணாவுடைய சதுக்கத்துக்கு பக்கத்திலே அந்த இடத்துல அடக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பினார் என்று போய் கேட்ட நேரத்தில் கொடுக்க மறுத்தார்கள். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இரவெல்லாம் வாதாடி மறுநாள் காலை அவருக்கு இடம் வாங்கினோம். ஆனால் அதே உங்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாள் விழாவை இந்த அரசு நடத்தினது, அதை மறந்துவிடக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு அரசு விழா நடத்தலாமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் சட்ட வல்லுநர்களும் மற்றவர்களும் கருத்து தெரிவித்திருக்கார்கள். இருந்தாலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் போகிற போது கடைசியாக போட்டுட்டு போன உத்தரவு ஜெயலலிதாவும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் பிறந்த நாளை. அதையும் இந்த ஆண்டு இதுவரையில் நீங்கள் யாரும் நடத்தவே இல்லை. இரண்டாவது நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது கொரோனா இருந்தது நடத்தலை. திமுக ஆட்சி வந்த பிறகு எங்களுடைய ஆட்சியிலே தான் முதன் முதலாக ஜெயலலிதாவுக்கு அரசின் சார்பில் பிறந்தநாள் விழாவை எடுத்தாங்க. ஆக எந்த விதமான குறுகிய மனப்பான்மையோடும் இந்த ஆட்சி செயல்படவில்லை. சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார் எடப்பாடி, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கு அருகதி அவருக்கு கிடையாது. நான் எல்லாவற்றையும் கூட விரும்பிக்க விரும்பவில்லை. உங்களை எல்லாம் ஆராக்கி ரோட்டில் ஒன்றுமே இல்லாத இருந்தவங்களை அமைச்சர்களாக, முதலமைச்சராக, கோட்டீஸ்வர்களாக, லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபர்களாக நீங்கள் ஆனீர்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் ஜெயலலிதா. அந்த அம்மையாருடைய கொடைநாடு வீடை உங்களாலே காப்பாற்ற முடிந்ததா? கொடைநாடு நடைபெற்ற கொள்ளை யாருடைய ஆட்சி நடைபெற்றது? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது தானே நடந்தது. உங்கள் தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாத நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதி இருக்கிறது? உங்கள் ஆட்சியில் நடந்தது போல் பாராமுகமாக முதலமைச்சர் இருக்காரா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. எடப்பாடி அவர்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனை வர்றபோது எனக்கு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார். ஆனால் கள்ளக்குறிச்சி பள்ளி சம்பவம் நடக்கிற போது எங்கள் தலைவர் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். செய்தி கேள்விப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் உடனடியாக டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் ஸ்பாட்டுக்கு அனுப்பி அங்கே நிலைமையை கற்றுக்கொண்டு வந்து எந்த உயிர் சேதமும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அந்த பதட்டமான சூழ்நிலையை அடக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்தார் என்றால் இதை விட என்ன சான்று வேணும்? அண்மையில் ஒரு செய்தி நிறுவனம் ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி இவரெல்லாம் பேசுகிறதுக்காக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அக்னி நியூஸ் சர்வீஸ் என்கிற ஒன்று, ஆல் இண்டியா சர்வீஸ். அதில் அந்த அக்னி நியூஸ் சர்வீஸை கொடுத்துருக்கிற அந்த புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தால் 73% தமிழ்நாட்டிலே பிற மாநிலத்தை விட சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது, 14% வந்து திருப்திகரமாக இருக்கிறது, 13% தான் திருப்திகரமாக இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்றாங்க. ஆக சட்டம் ஒழுங்கும் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல 38 குழுக்களை போட்டோம் என்று கிண்டல் செய்கிறார் அண்ணா. அடிக்கடி சொல்வார், எனி டிசிஷன் பை டிஸ்கஷன், அதாவது டிஸ்கஸ் பண்ணி எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுதான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அண்ணா அடிக்கடி சொல்வார், டிசிஷன் பை டிஸ்கஷன். ஆக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. ஆக தலைவர் அவர்கள், எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சரானவுடன் இவ்வளோ நீட்டு பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்கப்பூர்வமாக இந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நீட் தேர்வை எப்படி ரத்து செய்வது என்பதற்கை ஒரு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஆன்லைன் ரெமி, இதை சட்டம் படித்த இடத்துல கேட்டு எடப்பாடி தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிய ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்லேயே ஒரு தீர்ப்பு, ராம் பிரசாத் ராவ்ன்ற ஒரு ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். அவர் ஒரு டிசிஷனே கொடுத்துருக்கார், ரெமி இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில், ரெமி சூதாட்டம் என்பது ஒரு இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில், ஒரு திறமையினுடைய விளையாட்டு என்று ஒரு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஆன்லைன் ரெமி என்பது
இங்கே மட்டும் தடை செய்து விட்டால் போகாது, இந்தியா பூராவும் பண்ணணும். இந்தியா பூரா செய்யணும்னா அதுக்கு மத்திய சர்க்காருடைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் ஒரு சட்டத்தை போட்டது ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் ஸ்ட்ரக் டவுன் ஆகிறது காட்டிலும், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் மத்திய சர்க்காருக்கு அனுப்பி, காரணம் என்னென்னா ஆன்லைன் ரம்மியை இன்னைக்கு டிவியிலெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அதை தடுக்கிற அதிகாரம் நமக்கு மாநில அரசாங்கம் இருக்கா? ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு தெரியாதா? டிவியில் விளம்பரம் போடுகிறார்கள் ஆன்லைன் ரம்மிக்கு, அதை தடுக்கிற அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு தான் இருக்குது. இங்கே தடுத்துட்டா ஆந்திராவில் நிறுத்துவாங்க. ஆக இந்தியா பூராவிலும் இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கு உகந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சந்துரு கமிட்டி கொடுத்துருக்கிற பரிந்துரைகளை இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று இன்றைக்கு எடப்பாடி பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓராண்டு கால ஆட்சி சாதனை சிறப்பாக இருக்கிறது, தளபதியினுடைய சாதனை சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் என்றாலே சொல்ல முடியும். அண்மையிலே கூட ஒரு சர்வே ஒன்று எடுத்தார்கள். அகில இந்திய அளவில் 5 முறை முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் ரேங்கிங் ஃபஸ்ட் வந்திருக்கிறார். 1.5 வருஷம் கூட ஆகாத தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் 3rd place இருக்கிறார். இப்படி உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொண்டு வந்தீர்களா? முடிந்ததா? ஆக எதையாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதுவும் நகராட்சியிலே ஊழல் கமிஷன் என்று முதல்ல என்ன சொல்கிறாருன்னா வேலையே நடக்கலைன்றார். நடக்காத வேலைக்கு எப்படி டெண்டர் விட்டுருக்க முடியும்? டெண்டர் விட்டால் தானே கமிஷன் வாங்க முடியும். இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த ஊழலுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்திலே போய் அவர் வழக்கு போட்டு கூட வழக்குகள் விசாரணை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடாக வைத்தறிச்சின் காரணமாக இன்றைக்கு எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார். நான் எடப்பாடிக்கும் சொல்லிக்கொள்வேன். அதோடு மட்டுமல்ல, இப்போ என்ன பெரிய விஷயங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 50,000 பேர் அதிமுகவில் இருந்து வந்து கட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். பொள்ளாச்சி பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 6 குட்டி என்பவர் வந்து சேர்ந்துட்டார். பல குட்டிகள் ரெடி ஆகிடுச்சு இப்போ அங்கேருந்து வர்றதுக்கு. ஆகவே இதையெல்லாம் பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் எடப்பாடி இதை நான் கேட்டேன், உங்கள் குட்டிகளை தயவுசெய்து காப்பாற்றி கூட்டுக்குள்ள வைங்க. அது முடியல, காரணம் 2 பேரும் ரோட்டுக்கு வந்துட்டீங்க. கோர்ட்டில் போய் கோர்ட்டை இன்றைக்கி வந்து உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா, உங்கள் கேஸை விசாரிக்கிறது இதை போது அதை போது இதுதான் நாங்கள் வேலைன்னு ஹைகோர்ட்டையே அவங்க வந்து நீங்கள் ஆன்டகனைஸ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் பொழப்பு இருக்குது. ஒழுங்காக பொழப்பு நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்க குட்டிங்களை காப்பாற்றுங்க. 6 குட்டி போன்ற பல குட்டிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்கார். நான் சவால் விட்டு கேட்கிறேன், எங்களோடு விவாதிக்க நீ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது, எங்கள் ஆட்சியில் கோவைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம், கோவை பெற்றிருக்கிற வளர்ச்சி என்ன, கோவையில் நீங்கள் அறிவிக்கப்பட்டதால் வேலுமணி மட்டும் எவ்வளோ சம்பாதித்தார், வேலுடைய பினாமிகள் எவ்வளோ சம்பாதித்தார்கள், யார் யார் எங்கெங்கே இடம் வாங்கியிருக்கிறார்கள், எந்தெந்த இடத்திலே அவர் சொத்து இருக்கிறது என்பதை எல்லாம் கூட பட்டியலிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த டேட் அவர் எந்த டேட் அவர் கொடுத்தாலும் நான் இல்லை, அவர் நான் சொல்லிட்டு ஆஃபருங்க அக்செப்ட் பண்ணுறவர் தான் வரணும். ஆஃபர் அக்செப்ட் பண்ணால் தான் கான்ட்ராக்டு. தலைவர் கிளியனா சொல்லிட்டாரு, அந்த இடத்தை மாற்றுவதை வீணா போடு வேற்று வேஸ்ட் விடப்படுறது இல்லை. அதை ஒரு பிளே கிரவுண்ட் ஆக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க போறோம். அது மாத்திரம் இல்லை, 8 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போகிற 15 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போகிற பைப்களுக்கு பயன்படாத ஒரு, அது இறுதி கட்டத்து முடிவுக்கு வரல, அது ஆய்வில் இருக்குது. ஆய்வில் செய்து ஃபண்ட்ஸு வந்து இவங்க ஒதுக்காமல் போயிட்டாங்க. அரசாங்க சார்பாக கார்பரேஷன் தான் ஒதுக்கணும், கார்பரேஷனில் ஃபண்டு இல்லை. சிஎம்டியா கிட்ட லோன் வாங்கணும்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது சம்மந்தமாக குறிப்பாக கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு நீங்களே போய் ஒரு அவர்களை ஆய்வு செய்து அது பேட்டி கண்டு உண்மை நிலவரத்தை மக்களுக்கு அறிவித்தால் உண்மை நிலவரம் அவங்களுக்கு தெரியும். தளபதியும் சொல்லியிருக்கார் வந்து அந்த இடத்த 50 ஏக்கரில் பெரிய பிளே கிரவுண்டாக ஸ்டேடியத்தை போல் அமைச்சு கொடுப்போம், எதையுமே வேஸ்ட்டாக விட மாட்டோம்.
மக்களுக்கு பேருந்து எடுத்தாரு, குப்பை கிழங்கு இருக்கு, அந்த துர்நாற்ற வீசும், பொதுமக்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற காரணம் தான் வந்து சுட்டிக்காட்டப்படுது. பிளே கிரவுண்ட் அமைச்சு அங்கே கூட வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அந்த பாதிப்படாதான். அதுதான் சொல்லிட்டு அது ஆய்வு என்றாலும் எனக்கு தெரியல. என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லாமல் எந்த ஸ்கீமும் பண்ண முடியாது. ஆக ஒன்று பிளே கிரவுண்ட் ஆகணும்னு அந்த குப்பை கிழங்கு எடுக்கணும், அல்லது எக்கோ ஃப்ரீயாக இருக்கிற இடமா அது மாற்றணும். இது வந்து அரசாங்கத்தினுடைய அந்த அனுமதி வாங்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து என்வாயர்மெண்ட் சுச்சுவேஷனில் பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த திட்டத்தை கைவிடணுன்ற எண்ணம் எங்களுக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டார் தலைவர். மிக தெளிவாக சொல்வார். நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ்காரங்க குறிப்பிட்ட இந்த ஒரே சொன்னார்ல உண்ணாவிரதம் இருப்பான்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனால் தயவுசெய்து உங்களை எல்லாம் ஊடகத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் மாநகராட்சியும் கலெக்டரையும் அதே மாதிரி அந்த குப்பை வச்சுருக்கிற கிடங்கு இதையெல்லாம் வைத்து ஒரு பேட்டி கண்டு மக்களுக்கு நீங்கள் போட்டு காட்டுறீங்களா உண்மைதான். நாங்கள் எதையுமே முடக்கலையே, நான் தான் சொன்னேன் முடக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி. அந்த குறுகிய மனப்பான்மை இருந்தால் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் விழாவை வந்து அரசு விழாவை தேவையில் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ரத்து பண்ணியிருக்கலாம், பண்ணலையே. எதையுமே நாங்கள் செய்யலை. இவங்க திசை திருப்பாக தான் சொல்கிறேன், வயிற்றுச்சின் காரணமாக அப்படி பேசுகிறாங்க. அது காரணம் அதிமுகல இருந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க. இலவச திட்டங்கள் சார்பா கோர்ட்ல கேஸ் தீவிரமா போயிட்டு இருக்கு. அதிமுக சைடுல இருந்து எந்த ஒரு இது பத்தி அவங்க பேச்சே எதுவுமே எடுக்கல. எப்படி பாக்குறீங்க? அவங்க மக்களை பத்தியும் கவலையும் இல்ல, அரசாங்கத்தை பத்தியும் கவலையும் இல்ல, அவங்க கட்சி பத்தியும் கவலை. அருணாச்சல கிருஷ்ணனோட அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் மாதம் தாக்கல் பண்ணாங்க, நாலு மாதம் ஆயிடுச்சு. அது குறித்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதான் வந்து அறிக்கையை வந்து அசம்பிளியில தான் வைக்கணும். அசம்பிளி இப்ப கூட அசம்பிளி கூடி முடித்த பிறகு தான் மே மாதத்தில் தான் அந்த அம்மா அறிக்கை தாக்கல் கொடுத்தாங்க. இப்போ சட்டமன்றம் கூடி அதில் முதல்ல வைப்பாங்க, சட்டமன்றத்தை தான் வைக்கணும். சார், இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கிற இடத்துல திமுகவுக்கு சொந்தமான ஆதரவான இடங்கள் இருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாங்க? இருந்தால் இருந்தால் நிரூபித்தால் அப்போ நாங்கள் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அங்கே தானே உங்களை பஸ் ஸ்டாண்டு கொண்டாடுவோம். திமுகவுக்கு சொந்தமான இடம் இருந்தால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அங்கே தானே கொண்டாடுவோம். இதுலேருந்தே தெரியுது இல்லை எங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்றதோ நீங்களே ஒத்துக்கிறீங்க. தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் போட்டதில் சாதாரண ஆள் தான். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது டான்சி கேஸை போட்டேன். இருங்க இருங்க சொல்லிடுறேன். ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட அந்த உரிமை இருக்கு. இந்த இடத்துல வந்தால் இவருக்கு ஆதாயம் கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ பணம் இதில் வேஸ்ட்டு, கோர்ட்டுக்கு போங்க, எடுத்து கோர்ட் டிசைட், கோர்ட் என்ன சொல்கிறதோ கேட்கணும். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்தில் கேளுங்க. இந்த இடம் வந்து இவருக்கு சொந்தமானது, அதனால தான் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் கடுமையாக இந்த ஆட்சியை கூட டிஸ்மிஸ் பண்ணுற அளவு கூட அதிகாரம் நீதிமன்றத்தில் இருக்கு. அதை சந்திக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம். போங்க கோர்ட்டுக்கு போங்க. எடப்பாடிக்கிட்ட எவ்வளோ அவங்க கட்சிக்காக கோர்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்க போயிட்டு இருக்காங்கன்னா காலையில் சாயந்தரம் ராத்திரி மிட் நைட்லாம் கேட்குறாங்கல்ல, இப்போவே போடுறதுக்கு முன்னாடியே போய் இந்த இடம் வேணாம், கோர்ட்டை போட்டு நிறுத்த சொல்லுங்கள், நீதிமன்றம் சொல்லட்டும் கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். 36 வருடத்தில் 15 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி குற்றச்சாட்டு. எதிர்கட்சி சாட்டை தான் நானே சொல்லிட்டேன்னே ஆளாக்கிய தலைவி ஊட்டியே காப்பாற்ற முடியாது இந்த கொஸ்டின்லாம் கேட்கிறேன். அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 4 வருஷம் யார் பீரியடில் கொடநாட்டில் கொள்ளை நடந்தது? அவங்க பீரியடில் தானே. தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாது. நீங்கள் இப்போ எங்களை கேள்வி கேட்டால் நாங்கள் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கிறது இந்தியாவோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட நாங்கள் வந்து திமுக முரசொலியோ சன் டிவியோ கலைஞர் டிவியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கல, அக்னி நியூஸ் சர்வீஸ் என்ற ஒரு நடுநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் கொடுத்த கணக்கை நான் சொல்கிறேன். நீங்களும் அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் மீடியாவில் உண்டா? திமுக ஆட்சி வந்து 1.5 வருஷம் ஆச்சு, அந்த கொடநாடு வழக்கில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கொலையால் யார் கண்டுபிடிக்க முடியாது. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், எதையுமே வந்து அவசரப்பட்டு நாங்கள் செய்ய மாட்டோம். படிப்படியாக விசாரணை போயிட்டுருக்கு. முதல்ல அவங்க பீரியடில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, அந்த பிறகு இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கேன்.
ஒவ்வொருத்தராக போய் விசாரணை போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே. சார், துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கட்சி மாதிரி வரவங்க வந்து விபச்சாரிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நீங்கள் அவர் தான் கேட்குறது என்ன வேறு, அவர் என்னை விட மூத்தவர், அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. என்னை விட சின்னவங்களாக அவர் யாராவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். அமைச்சர் நேரு மேயர் பிரியா அவர்கள் வந்து அதிகாரமாக பேசிட்டார். அது இல்லை, மகள் தாய்ப்பா, அப்போ தந்தன் மகன் பாரு, அது அது சின்ன பொண்ணுங்க, அது 28 வயசுங்க. நான் தூக்கி வளர்த்தேன், அவங்க அப்பாவே என்னை விட சின்னவன். அதனால அந்த பாசத்தில் பேசுறதெல்லாம் டோன்ட் எஸ்டாப்ளிஷ் மோட்டிவ். அது வந்து பொது வழியில் தனியாக தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பொது வழியாக நீங்களாம் பார்த்தது தப்பு, தனியாக பேசுறதெல்லாம் பொது வழியில் பார்த்தது நீங்கள் தப்பு. அவருடைய வயசுகள் பொண்ணு, அவருடைய மகளை விட சின்ன வயசு அது. அந்த அம்மா நான் அது சொன்னால் அது வேற மோட்டிவ் பண்ணுறது. அதனால நாங்கள் அப்படி பேசி கொடோக்கையில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு உரிமையோடு தான் நான் தூக்கி வளர்த்த குழந்தை, அதனால சொன்னேன். இனிமேல் போட்டு நடக்காமல் அவருடைய நாங்கள் வந்து தலைமை இருந்த மாதிரி ஒழுங்கு அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே சார், இந்த ஆவின் நிர்வாகத்தில் ஒரே நாளில் லிட்டருக்கு வந்து 12 ரூபாய் வந்து பால் உயர்த்திருக்காங்க. மறைமுகமாக ஒரு புதிய ரக பால் அப்படின்றதுனால ஏற்கனவே பழைய பாலை திருத்திட்டு இந்த புதிய பால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் எல்லாம் அவரை கேட்டு சொல்லுவார். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சரோட எல்லாருக்கும் ஒருவரை கூட்ட சாக்குள் வச்சு கவர்னரே புகார் கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதுவரைக்கும் வந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கூட அவர் கைது செய்ய முடியாமல் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? கைது செய்துதான் வழக்கு நடத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் நடந்தது சொல்றேன். 96ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து வந்த உடனே அப்ப சன் டிவியில நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த டிவி தான் எல்லாம் இந்த செருப்பு அலங்காரம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடமாடும் நகை கேடாது இதுன்னு ஒரு 10-15 நாள் டிவியில் டிவியில் போட்டு போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இதே அறிவாலயத்தில் தான் எங்கள் தலைவர் கலைஞர் என்ன என் மக்கள் பேசிக்கிறாங்கன்னு கிட்ட கேட்டார். இல்லைங்க, இதெல்லாம் வருது இன்னும் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டே அப்படின்றாங்க. இன்னொரு படி கூட மேலே போய் சொன்னேன், உங்களே சந்தேகப்படுறாங்க கூட சொன்னேன். அப்போ ஒரு தலைவர் கோவம் வந்துச்சு, ஏன் அரெஸ்ட் பண்ணுறதுனால என்னையா லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஜெயலலிதாவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவை ஆன்டிசிபேட்டரி பேருக்கு சொல்லுங்க ஜஸ்டிஸ் சிவப்பா முன்னாடி போனாங்க. போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தவறான லீகல் அட்வைஸ் பெற்று அந்தம்மா போய் தானாக மாட்டிக்கிட்டு எல்லாத்துலேயுமே அந்தம்மா இந்த டிரான்சி கேஸ்லேருந்து எல்லாம் மாட்டினது தவறான ஆட்களை அணுகி தவறாக பணத்தை செலவு பண்ணி வீணாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த கேஸுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் அரெஸ்ட் பண்ணுற போது. அப்போ அந்த சிவப்பா அந்த பெட்டிஷனை ஜஸ்டிஸ் சிவப்பா டிஸ்மிஸ் பண்ணுற போது என்ன சொன்னாருன்னா, ஒரு சாதாரண 50 ரூபா 100 ரூபா லஞ்சம் வாங்கினேன், அதிகாரிகளை வந்து அரெஸ்ட் பண்ணுறதா பேப்பரில் நியூஸ் வருது, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஒய்எஸ்டி போலீஸ் ஹெசிடேட்டிங் டு அரெஸ்டர், ஒய்எஸ்டி ப்ராசிக்யூஷன் ஹெசிடேட்டிங் டு அரெஸ்டர் என்று இதே வார்த்தையை அந்த பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நீதிமன்றம் ஏன் ஒன்றும் தயக்கம் காட்டுது, ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணேன்னு கேட்ட பிறகு தான் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அம்மா அலங்காரம் பண்ணிக்கிட்டு விட்டு விட்டு வெளியே கூடுறாங்க, அதெல்லாம் பழைய செய்தி. அதெல்லாம் அவங்க பொய்யே சொல்லிட்டு இருந்தாங்க. கருணாநிதி அரெஸ்ட் பண்ணிட்டார், கருணாநிதி கலைஞர் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கும் இல்லை, உடன்பாடும் கிடையாது. அதனால் நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணி தான் காரியம் செய்யணுன்றது கிடையாது. லா வில் டேக் இட்ஸ் கோர்ஸ், தேவைப்பட்டால் பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு ஓடுறாருன்னா அவர் பிடிச்சி வைப்போம், அதெல்லாம் பிடிச்சாலும் டிஃபென்ஸ் அப்போ வந்து ப்ராசிக்யூஷன். இலவச திட்டத்திற்கும் மக்கள் சாதன திட்டத்திற்கும் வந்து திமுக வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி பிபி துரைசாமி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அவர் இங்கே இருந்தபோது அது வந்து ரொம்ப அவர் தான் அதிகமாக அதனால் பயன்பெற்றுவார், இலவசங்களால் அதிகமாக பயன்பெற்ற, இலவசமாகவே அவர் பதிவாயின் பண்ணார். 2 முறை துணை சபாநாயகராக இருந்தார், 1 முறை ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். அதனால் எல்லாத்தையுமே இலவசமாக அனுபவிச்சவர், அதனால் போயிருக்கிற இடம் அப்படி பேசுகிறார். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் அந்த இலவசங்கள் குறித்து பேசக்கூடிய கருத்துக்களை வந்து தலைமை நீதிபதியே சொல்லியிருக்காரு. எங்கள் தலைமை நீதிபதி கண்டிச்சார், உச்சநீதிமன்றத்தில் அதுதான் தவறாக பண்ணி அவர் ஒன்றுமே சொல்லலையா. அதாவது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னார் இவர், எங்கள் வக்கீல் வந்து வில்சன், நாங்கள் எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக பேசும்போது நீங்கள் மட்டும்தான் அறிவாளின்னு நினைக்காதீங்க அப்படின்னா அர்த்தம், நாங்கள் அறிவாளிங்கன்னு அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போ ஆபிரகாம் சொன்ன, லிங்கன் சொன்ன ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு, அவர் ஆபிரகாம் லிங்கன் ஷூ பாலிஷ் போட்டிருந்தார்,
அப்போ ஒருத்தர் போய் கேட்டாங்க நான். அப்போ சொன்னாராம், ஐ ஆம் பாலிஷிங் மை ஷூ, நான் என்னுடைய ஷூக்கு பாலிஷ் போடுறேன். அந்த மாதிரி எங்கள் வில்சன் எங்கள் ஷூக்கு பாலிஷ் போட்டார். அதை நீதிபதி வந்து நீங்கள் மட்டும் போடாதீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஷூஸில் போடுறாங்கன்ற அர்த்தம் இருக்குது.